வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நெட்ஃப்ளிக்ஸில் டாக்குமெண்ட்ரி வந்துச்சுன்னா அந்த டாபிக் உடனடியாக வைரல் ஆயிடும். பழைய சம்பவமாக இருந்தாலும் திரும்பவும் ட்ரெண்டிங் ஆயிடும். அதே மாதிரி தான் இப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி ட்ரெண்டிங் ஆயிருக்கு, சயனைட் அண்ட் கரின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி. நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாக்குமெண்ட்ரி இது, நீங்கள் செக் அவுட் பண்ணலாம், தாராளமாக செக் அவுட் பண்ணலாம். இந்த டாக்குமெண்ட்ரி சில வருஷத்துக்கு முன்னே நடந்த ஒரு கொலை சம்பவத்தை பற்றி, அப்படி சொல்றதோட பல வருஷங்களா நடந்துகிட்டு இருந்த கொடூரமான கொலை சம்பவங்கள். இந்த போட்டோல இருக்கிற இந்த பெண்ணை பாருங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. ஒரு சந்தோஷமான ஃபேமிலியில கூட்டு குடும்பமா இருக்காங்க. நீங்க உடனே என்ன நினைப்பீங்க, இந்த பெண்ணு தான் யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு. ஆனா அது உல்டாவா நடந்திருக்கு. இந்த பெண்ணை தான் இந்த ஒரு குடும்பத்தையே கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம பண்ணாங்க. இவங்க தான் ஜாலி ஜோசப், இந்தியாவோட முதல் பெண் சயனைட் கில்லர். இவங்க கொலை பண்ணது இவங்க சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்க கணவரோட குடும்பத்தையே, இவங்க கணவரையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். இவங்க ஒரே மோட்டிவ்ல ஒவ்வொரு கொலையையும் பண்ணல, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காரணத்துக்காக கொலை பண்ணியிருக்காங்க. அந்த காரணங்கள்லாம் என்ன, கடைசியில எப்படி மாட்டினாங்க, இப்ப இவங்க நிலைமை என்ன, இது எல்லாத்தையும் வாங்க இந்த ஒரு பதிவுல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாலி ஜோசப்போட கேஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வாங்க பழகலாம். லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ. ஜாலி ஜோசப்போட உண்மையான பேரு ஜாலி அம்மா ஜோசப். 1997 ஜாலி ஜோசப் அவங்க வருங்கால கணவர் ராய் தாமஸ் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல முத முறையா மீட் பண்றாங்க. டாம் தாமஸ் மற்றும் அண்ணம்மா என்கிறவங்களுக்கு பிறந்த முத பையன் தான் ராய். ராய்க்கு ரோஜோ தாமஸ்னு ஒரு தம்பியும் ரெஞ்சின்னு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. இது ஒரு ஹைலி எடுக்கேட்டடான ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க. 3 அடுக்கு மாடி வீட்டுல தான் வசதியா இருக்காங்க. சோ சமூக பெரிய இடம் தான். வீட்டு என்ட்ரன்ஸ்ல டாம் தாமஸ்னு ஜாலியோட மாமனார் பேர் போட்டிருக்கோம். ஜாலியை பத்தி சொல்லணும்னா இவங்க பேருக்கு ஏத்த மாதிரியே ஒரு ஜாபியலான ஒரு பர்சன், நல்லா படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸராகவும் இருக்காங்க. ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில இருந்தா ஜாலியும் வராங்க. ஜாலியோட அப்பா வாழவரா என்கிற ஒரு கிராமத்துல ஏலக்காய் ஃபார்மரா இருக்காரு. ஜாலிய ராயோட ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. மீட் பண்ண அதே வருஷத்துல ஜாலி ஜோசப்க்கும் ராய் தாமஸ்க்கும் கல்யாணம் ஆகுது. நம்ம நினைக்கிற மாதிரி ராய் எடுக்கேட்டடான பர்சன் இல்ல. அதே மாதிரி ஜாலியும் ஒரு காலேஜ் டிராப் அவுட், படிப்பு பாதிலே நிப்பாட்டிட்டு சும்மா தான் இருக்காங்க. காலேஜ்ல ப்ரொஃபஸர்லாம் இல்ல. ராய் ஃபேமிலி கிட்ட காமிக்கிறதுக்கு ஜாலி ஒரு டூப்ளிகேட் சர்டிபிகேட் கூட ரெடி பண்ணிருக்காங்க. காலேஜ் ப்ரொஃபஸர்னு ஒரு டூப்ளிகேட் எம்ப்ளாயி ஐடி கூட செஞ்சு வச்சிருக்காங்க. ஆக மொத்தத்துல 2 சைட்டும் பொய் சொல்லிதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. இந்த கப்பலுக்கு 2 பையனுங்க பிறக்கறாங்க. ஜாலியோட மாமியார் அண்ணம்மா ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க. ஜாலி மாஸ்டர்ஸ் டிகிரி வச்சிருக்குன்னு சொன்னது, காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கிறது சொன்னது எல்லாம் பொய்னு அண்ணம்மா கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட போட்டு கொடுக்காம என்கரேஜ் தான் பண்றாங்க. வேலைக்கு போ, படிப்பை கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 57 வயசான அண்ணம்மாவுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. கொஞ்ச நாள்ல அண்ணம்மாவும் ரிட்டையர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஜாலிய வேலைக்கு போக சொல்லி இன்னும் அதிகமா பிரஷர் பண்றாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தா அண்ணம்மா வீட்டுல போட்டு கொடுத்துருவாங்கன்னு பயந்த ஜாலி ஜோசப் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நீ உயிரோட இருந்தா தானே நீ என்ன போட்டு கொடுப்பேன்னு அண்ணம்மாவை கொலை பண்ணலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 2002 ஒரு நாள் ஜாலி ஜோசப் அண்ணம்மா குடிக்க போற மட்டன் சூப்ல சயனைட்ட கலக்குறாங்க. அண்ணம்மா அதை குடிச்சிட்டு வாயில நுர தள்ளி மயங்கி கீழே விழுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகப்படுறாங்க. ஆனா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்கன்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க. நேச்சுரல் டெத்தா இருக்கிறனால அண்ணம்மாவுக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படல. ஆனா கொலை பண்ண ஜாலி ஜோசப்க்கு மட்டும்தான் தெரியும் இது நேச்சுரல் டெத்தே கிடையாது. தாமஸ் ஃபேமிலிக்கு சொந்தமான குடும்ப சுடுகாட்டில் தான் அண்ணம்மாவை அடக்கம் பண்றாங்க. ஜாலி ஜோசப் கைக்கு சயனைட் எப்படி கிடைச்சிச்சுன்னு இந்த கதையில போக போக நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அண்ணம்மா இறப்புக்கு அப்புறம் இவங்க இருக்கிற வீட்டை தனக்கே சொந்தமாக்கிக்கிறோன்னு ஜாலி ஜோசப் ஆசைப்படுறாங்க. ஆனா கணவர் இந்த வீட்டுக்கு ஒரே வாரிசு இல்லை. ஏன்னா இவருக்கு தான் கூட பிறந்த ஒரு தம்பி தங்கச்சி இருக்காங்கல்ல. அடுத்த கொலையை கொஞ்சம் கேப் எடுத்து தான் பண்றாங்க. இன்ஃபேக்ட் இவங்க பண்ற எல்லா கொலையிலையும் சந்தேகம் வராத அளவுக்கு கேப் எடுத்து தான் பண்றாங்க. அண்ணம்மா தான் ஜாலி ஜோசப்போட முதல் விக்டிம். ஜாலி 2002 மாமியாரை கொலை பண்றாங்க. 6 வருஷம் கழிச்சுதான் 2008 மாமனாரை கொலை பண்றாங்க.
டாம் தாமஸ் கொலை பண்றாங்க. அண்ணம்மா இறப்புக்கு அப்புறம் டாம் தாமஸ் சோகத்துல டிப்ரெஷன்ல உழுகுறாரு. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு டெய்லி மஷ்ரூம் கேப்சூல் எடுத்துக்கிறத பழக்கமா வச்சிருக்காரு. ஜாலி என்ன பண்றாங்கன்னா இந்த மஷ்ரூம் கேப்சூல்ல சயனைட் மிக்ஸ் பண்றாங்க. சயனைட் கலந்த மாத்திரையை சாப்பிட்டு டாம் தாமஸ் வாயில நுரத்தள்ளி கீழே விழுறாரு, இறந்து போறாரு. ஜாலியும் டாம் தாமஸ் கீழே விழுந்து கிடக்கிறது தற்செயலா பார்த்த மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. டாம் இந்த பக்கத்து வீட்டுக்காரவங்களோட ஹெல்ப்போட தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகப்படுறாரு. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இவர் ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் வந்ததுனால இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. ஜாலி ஏன் டாம் கொலை பண்ணாங்க? இங்க இருக்கிற வீட்டை டாம் இவர் இரண்டாவது பையனுக்கு அதாவது ரோஜோவுக்கு எழுதி வைக்கலாட்டு முடிவு எடுக்கிறாரு. ரோஜோ இப்ப யூஎஸ்ல இருக்காரு, நல்ல வேலையில இருக்காரு. டாமோட மகள் ரெஞ்சி ஸ்ரீலங்கால இருக்காங்க, பெர்மனன்ட்லி ஸ்ரீலங்கால ஃபேமிலியோட செட்டில் ஆயிட்டாங்க. டாமோ இப்ப ஸ்ரீலங்கால ரெஞ்சியை விசிட் பண்ண போயிருக்காரு. விசிட் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து யூஎஸ்க்கு ஃபிளை பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்காரு. அங்க போயிட்டு ரோஜோ பேர்ல மாத்தின வீட்டு டாக்குமெண்ட்ஸ் ரோஜோ கிட்ட குடுக்கலான்னு இருக்காரு. இதை எப்படியாவது தடுத்தாவணும்னு ஜாலி ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. என்ன சொன்னா டாம் யூஎஸ் போகாம இங்க வருவாருன்னு யோசிக்கிறாங்க. இறுதியா டாம்க்கு கால் பண்ணி நான் பிரெக்னண்டா இருக்கேன், அது மட்டும் இல்லாம இவங்க கணவர் ராய் டெய்லி குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றாரு, என்னால சமாளிக்க முடியல, கிளம்பி வாங்கன்னு சொல்றாங்க. டாமஸ் சேரின்னு கேரளாவுக்கு திரும்ப வராரு. அப்பதான் மாத்திரையில சயனைட் கலந்து டாமஸ் சாவடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடு கணவர் ராய் பேருக்கு டாம் எழுதி வச்ச மாதிரி ஒரு ஃபேக் வீட ரெடி பண்றாங்க. டாமோட மூணு பிள்ளைங்கள்ல ஆக குறவா படிச்சிருக்கிறது ஜாலியோட கணவர் ராய். அது மட்டும் இல்லாம இவருக்கு பார்வை கோளாறு வேற இருக்கு. மேலும் பிசினஸ்ல நிறைய லாஸ் ஆயிருக்காரு. டாமோட இறப்புக்கு அப்புறம் டாமோட சேவிங்ஸ்ல தான் ராய் வாழ்க்கையே ஓட்டுறாரு. சரி, சயனைட் சப்ளை ஜாலி கைக்கு எப்படி கிடைக்குது? ஜாலி கணவர் ராயோட நண்பர் மெத்யூன்னு ஒருத்தர் இருக்காரு. மெத்யூ தான் நகை கடையில வேலை செய்யற பிரஜீவ் குமார் கிட்ட இருந்து சயனைட் வாங்கி ஜாலி கிட்ட கொடுக்கறாரு. பொதுவா ஜுவல்லர்ஸ் கோல்ட் பாலிஷ் யூஸ் பண்ண சயனைட் யூஸ் பண்ணுவாங்க. ஜாலி வீட்டுல இருக்கிற எலிய சாவடிக்கணும்ட்டு சயனைட்டை வேணும்னு வாங்கியிருக்காங்க. ஆனா அது அண்ணம்மாவை கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாலிக்கும் சயனைட் சப்ளை பண்ண மெத்யூக்கும் எஃப்ஐஆர் வருது, கள்ள கதல் வருது. மெத்யூ கூட இவங்களுக்கு இருக்கிற கள்ள தொடர்பை டாம் கண்டுபிடிச்சிட்டுதா சொல்லி அதனால டாம் சாகணும் இல்லைன்னா நம்ம மாட்டிக்கோன்னு மெத்யூ கிட்ட சயனைட் மறுபடியும் வாங்கியிருக்காங்க. மெத்யூ கிட்ட பொய் சொல்லிதான் வாங்கியிருக்காங்க. மூணாவதா கணவர் ராயே சாவடிக்கலான்ட்டு முடிவு எடுக்கிறாங்க. இது 2011 நடத்தி முடிக்கிறாங்க. முத நடந்த ரெண்டு கொலையில இவங்க மேல எந்த சந்தேகமும் யாருக்கும் வரல. ஆனா ராயோட மரணத்துல எல்லாருக்கும் டவுட் வருது. ராய்க்கும் சயனைட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ராய்க்கு மட்டும் இல்ல, இவங்க பண்ற எல்லா கொலைகளுக்கும் சயனைட் தான் யூஸ் பண்றாங்க. டாம் மாதிரியே ராய் கீழே விழுந்து வாயில நுரத்தள்ளி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகப்படுறாரு, இறக்குறாரு. ராயோட ஃபேமிலி குறிப்பா ராயோட மாமா மஞ்சடியில் மெத்யூக்கு பெரிய டவுட் வருது. இவர் வேற மெத்யூ, சயனைட் சப்ளை பண்ண மெத்யூ இல்ல. மொத்தமா இந்த சம்பவத்துல ரெண்டு மெத்யூ இருக்காங்க. கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணாம இருக்க இவரை நான் மஞ்சடியல் மெத்யூன்னு ரிஃபர் பண்றேன். இதுதான் இவரோட முழு பேரும் கூட. மஞ்சடியல் மெத்யூ யாருன்னா ஜாலி மாமியார் அண்ணம்மாவோட கூட போறத தம்பி. எப்படி தொடர்ச்சியா எல்லாரும் இறக்குறாங்கன்னு எல்லாருக்கும் டவுட் வருது. அதனால ராயோட பாடிக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்ய வைக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம்ல சயனைட் இருக்கிறதா தெரிய வருது. ராய் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி ஜாலி ஒரு கதையை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராய்க்கு நிறைய கடன் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். சோ டிப்ரெஷன்ல சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்றாங்க. போலீஸும் இதை நம்பி இதை ஒரு சூசைட் கேஸ்னு மூடுறாங்க. ஆனா மஞ்சள் மெத்யூ இதை நம்பல. அண்ணம்மா டாம் மற்றும் ராயோட மரணத்தை டீட்டெயிலா விசாரிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் 2014 ஜாலியோட கள்ள தொடர்பை கண்டுபிடிக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜாலி என்ன பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதேதான், மஞ்சள் மெத்யூ குடிக்க வச்சிருந்த விஸ்கி பாட்டில்ல சயனைட் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவரும் அதை குடிச்சிட்டு இறந்து போறாரு. இந்த கேஸும் மத்த மூணு கேஸ் மாதிரியே க்ளோஸ் பண்றாங்க. சிங்கிள் மதரா இருக்கிற ஜாலி கணவர் ராயோட கசன் சாஜு ஜக்காரியாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறாங்க. ஷாஜு ஒரு நல்ல வேலையில இருக்காரு. இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. ஆனா இதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது சாஜுவோட மனைவி சிலி மற்றும் 2 வயசு குழந்தை அல்ஃபா.
2014ல குழந்தை அல்பைன்கோ சார்ஜுக்கும் ஒரு சர்ச் இவெண்ட்ல ஜோலி ஜோசப் சாப்பாடு கொடுக்கறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அல்பைன் மூச்சு தடவி இறந்து போறாங்க. ஜாலி அல்பைன் சாப்பிட்ட சாப்பாடுல சயனைடு கலந்துட்டாங்க. சாப்பாடு தொண்டையில சிக்கி மூச்சு தண்ணீர் இறந்து போன மாதிரி காமிச்சிட்டாங்க. இது பொது இடத்துல நடந்ததுனால ஜாலி மேல யாருக்கும் எந்த டவுட்டும் வரல. அல்பைனோட மரணத்துக்கு அப்புறம் ஜாலி ஷாஜுவோட மனைவி சிலிய ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறாங்க. ஒரு நாள் ஷாஜுவோட ஒரு டென்டல் அப்பாயின்மெண்ட்க்கு சிலி கூட வராங்க. இந்த இடத்துக்கு ஜாலியும் எதிர்ச்சியா வர மாதிரி வராங்க. அல்பைன் இறந்தனால நீ ரொம்ப கவலையில இருப்ப. என்னோட மாமனாரும் டிப்ரெஷன்ல இருக்கும் போது மஷ்ரூம் டேப்லெட்ஸ் எடுத்துப்பாரு. டாம் சாப்பிட்ட அதே மாதிரி மாத்திரைய சிலிக்கும் கொடுக்குறாங்க. இது ஒரு டென்டல் கிளினிக்ல நடந்தது. ஸோ அகெயின் ஒரு பப்ளிக் பிளேஸ். சிலியும் சரின்னு அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட்றாங்க. கொஞ்ச நேரத்துல சிலி வாயில நோரத் தள்ளி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகப்படுறாங்க. ஆனா அவங்களும் இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் 2016ல ஜாலியும் ஷாஜுவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ சைனை யூஸ் பண்ணி மொத்தமா 6 கொலைகளை பண்ணியிருக்காங்க. முதல் கணவர் ஃபேமிலியும் ரெண்டாவது கணவர் ஃபேமிலியும். இதுல எப்படி வெளிச்சத்துக்கு வந்துச்சு? ரோஜோக்கு இந்த 6 கொலைகள்லயும் சந்தேகம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. 2018ல் அண்ணன் ராயோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரிக்வெஸ்ட் பண்றாரு. ராய் இறந்து போன அன்னைக்கு ராத்திரி ஒண்ணுமே சாப்பிடலன்னு ஜாலி ரோஜோ கிட்ட சொல்லியிருக்காங்க. லஞ்ச் தான் கடைசியா சாப்பிட்டுருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன காமிக்குதுன்னா 8:30 ராத்திரி அளவுக்கு சோறும் அதோட கொண்ட கடலை கறியும் சாப்பிட்டுருக்காருன்னு எழுதியிருக்கு. இதனாலதான் இவங்க டாக்குமெண்ட்ரிக்கு சைனைட் அண்ட் கரின்னு பேர் வந்திருக்கு. இதை கிளாரிஃபை பண்றதுக்கு ரோஜோ ஜாலி வேலை செய்யற காலேஜ்க்கு தேடிக்கிட்டே போறாரு. ஆனா ஜாலி தான் அங்க வேலையே செய்யலையே. இதுவும் பொய்னு புரிஞ்சுக்கிட்ட ரோஜோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் லான்ச் பண்றாரு. போலீஸ் ஆரம்பத்துல இதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ரோஜோ மற்றும் ரெஞ்சி கிரைம் யூனிட்ல திரும்ப கம்ப்ளைண்ட் லான்ச் பண்றாங்க. இந்த முறை போலீஸ் இதுல என்னமோ சரியில்லாம தான் இருக்குன்னு இவங்க கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ண உடனே ஜாலியோட காலேஜ் எம்ப்ளாயி ஐடி ஃபேக்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம போலீஸ்க்கு கிடைச்ச எவிடன்ஸ்க்கும் ஜாலி கொடுத்த வாக்குமூலத்துக்கும் பல டிஃபரன்சஸ் இருக்கு. ராயோட பாடி மட்டும் தான் அடக்கம் பண்றதுக்கு முன்ன போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்க. மத்த பாடி எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதனால புதைக்கப்பட்ட சடலத்தை எல்லாத்தையும் திரும்ப வெளியெடுக்கிறாங்க. இறந்து போனவங்க 6 பேரும் கிறிஸ்துவர்கள்னால இவங்க சடலம் புதைக்கப்பட்டிருக்கு. இதே எரிக்கப்பட்டிருந்தா ஜாலி எப்படி எஸ்கேப் ஆயிருப்பாங்க? ஆனா புதைக்க வேணாம் எரிக்கலான்னு ஒவ்வொரு முறையும் ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா புதைக்கிறது தான் வழக்கமா இருக்கிறதுனால எல்லாரும் வேணான்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம்ல எல்லாருக்கும் சயனைட் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிய வருது. ஜாலியும் வேற வழி இல்லாம குற்றத்தை ஒத்துக்கிறாங்க. ஜாலி மட்டும் இல்லாம ஜாலிக்கு சயனைட் சப்ளை பண்ண மேத்யூ மற்றும் பிரஜி குமார் கைது செய்யப்படுறாங்க. இது 2019ல் நடக்குது. ஜாலி 2020ல் ஜெயிலுக்குள்ளேயே சூசைட் பண்ணிக்க அட்டம் பண்றாங்க. ஆனா உயிர் பொழைக்கிறாங்க. இப்ப ஜாலியோட கேஸ் கோர்ட்ல இன்னும் விசாரணையில தான் இருக்கு. ஜாலி இப்ப குற்றத்தை ஒத்துக்கல. நான் யாரையும் ஒன்னும் பண்ணலன்னு சொல்றாங்க. ஆமா அவங்க ஒண்ணும் பண்ணல, சைனைட் தானே எல்லாத்தையும் பண்ணுச்சு. சோ கைஸ் கடைசி வரைக்கும் இந்த பதிவு பார்த்ததுக்கு தேங்க்யூ சோ மச். இந்த கேஸ் இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உங்களுக்கும் அப்படி இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களை வேற ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன். உடம்பு நல்லா பண்ணுங்க. டேக் கேர், பை.